நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து பிரீமியம் வீடியோ நேயருடைய ஒரு மிக முக்கியமான சந்தேகத்தை பார்க்கலாம். நேயருடைய பெயரை முதல் சொல்லிடணும். பிரீமியம் வீடியோ நேயர் சிவநேசன். சிவநேசன் ஒரு மிக நீண்ட கேள்வி கேட்டிருக்கிறீங்க, ரொம்ப நீளமான கேள்வி. அதை வந்து சுருக்கமாகவே சொல்லிடுறேன். சரி, வேணா முதல்ல வாசிச்சிட்றேன். இந்த கேள்வியை நான் வாசித்தாலே என்ன கேள்வின்றதே புரியாது. அதாவது, குருஜி சற்று, சிவநேசன் உங்களுடைய கேள்வி, குருஜி சற்று கூடுதலாக விளக்கம் தாருங்கள். ராகு சுக்கிரன் இணைவு, சுக்கிரன் தாம்பத்திய சுகம் தரும் வலிமையை இழக்கிறார். ராகு செவ்வாய் இணைவு, அதாவது ராகு எந்த கிரகத்தோடு 8 டிகிரிக்குள் இணைகிறாரோ அப்போது அந்த கிரகத்தை முழுக்க சரணடைய வைப்பார். ராகுவிற்குள் 8 டிகிரிக்குள் இணையும் கிரகம் ராகுவின் இருள் தன்மையை பெற்று தான் தன்னுடைய காரகத்துவத்தை தரும் இயல்பை இழக்கிறதுன்னு எழுதியிருக்கிறேன். சரி, அதனால வந்து அந்த ராகு சனி இணைவு கடன் நோய் தரித்திரத்தை தரும் வலிமை இழக்கிறார். அதுல வந்து இன்னொரு விஷயமான இருக்கு. ராகு சனி இணையும் போது சனி பாவத்துவத்தை அடைகிறார். அங்கே சனி பாவத்துவத்தை அடைகிறார். ஒரு இருள் கிரகம் இன்னொரு இருள் கிரகத்தோடு சேரும் போது இருளும் இருளும் சேர்ந்து அதிகமான பாவத்துவ அமைப்புகளை அந்த பாவகத்திற்கு தரும், இணையும் பாவகத்திற்கு தரும். இணையும் பாவகம் கெட்டு குட்டி சுவராகும் அப்படிங்கறதான் உண்மை. ராகு வந்து ஒரு கணிக்க சிக்கலான மைனூட்டான கிரகம். சனி தசையில கடுமையான கெடுபலன்கள் தான் இருக்குமே தவிர, அவரே 6ஆம் அதிபதி, 6ஆம் வீட்டில் இருக்கிறார். 6ஆம் வீட்டில் கடுமையான கெடுபலன்கள், அதாவது 2 நிலைகளும் இருக்கும். கடனால் தொல்லைகள், நோயால் தொல்லைகள். சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில கடன் இல்லாத நிலைமை. இதை உதாரண ஜாதகம் வச்சுதான் விளக்கணும். ராகு வந்து கொஞ்சம் கணிக்க சிக்கலான கிரகம். நம்முடைய அனுபவத்தை வைத்து தான் என்ன நடக்கின்றதை துல்லியமாக சொல்லணும். சரி, இப்போ நீங்க என்ன கேட்குறீங்க? செவ்வாய் தைரியம் வீரியம் இளைய சகோதரம், அதோடைய ராகுவோடு இணையும் கிரகம் காரகத்துவத்தை இழக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கிறேன். சரி, தன்னோடு இணைந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தை முதலிலும் காரகத்துவத்தை பிறகும் ராகு தந்து விடுவதால் இந்நிலையில் ராகுவுடன் இணைந்த கிரகத்தின் தசாபக்தியில என்ன நடக்கும்? சரி, நீங்க என்ன கேக்குறீங்க? ராகுவோடு இணைந்த கிரகத்தின் தசாபக்தியில என்ன நடக்கும்? முதல்ல வந்து ராகுவை பத்தின ரெண்டு முக்கியமான கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க. ராகுவோடு இணைஞ்ச கிரகம் என்ன பலனை தரும்? ராகுவே அந்த இணைஞ்ச கிரகத்தை கொடுத்துறாரு. சரி, அடுத்த அதே கேள்வியை நீட்டுறீங்க. என்ன கேக்குறீங்க? இன்னொரு நிலையில் ஒரு கிரகத்தின் தசாவை கணிக்கும் போது ராகு கேது அந்த கிரகத்தின் வீட்டில் அமர்ந்திருக்கிறதா என்று கணித்து விட்டு தான் அந்த கிரகத்துடைய தசை என்ன செய்யும்? இதைத்தான் நான் பாவக சுபத்துவம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறீங்க? ராகுவோடு இணை, நீங்க வளவளவளன்னு பெருசா கொடுத்துருக்கிறீங்க. புரியறதுக்காக, பதில் கேள்வியே புரியறதுக்காக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். முதல்ல நீங்க கேட்குற கேள்வி, ராகுவோடு இணையும் கிரகம் தன்னுடைய காரக ஆதிபத்தியத்தை இழக்கும்னா அப்ப ராகுவோடு இணைந்த கிரகத்தின் தசையில என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ராகுவே தந்துருவார் அப்படின்னு சொன்னா ராகுவோடு இணைந்த கிரகத்தின் தசையில என்ன நடக்கும்? இதை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ரிப்பீட் தான், எந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன்னு தெரியல. சரி, இன்னொரு நிலையில ஒரு இடத்துல எழுதியிருக்கிறேன், சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகள் அப்படிங்கிற ஒரு அமைப்புல என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு கிரகத்தின் வீடுகள்ல ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்கிறதா அப்படின்றத கணித்து விட்டுத்தான் ராகு கேதுக்களுடைய அந்த கிரகத்துடைய தசையில என்ன நடக்கும். உதாரணமாக சுக்கிரனின் வீடுகள்ல ராகு இருந்தா சுக்கரதசை என்ன செய்யும்ன்றத ராகு எந்த வீட்டில் ரிஷபதுலாத்தில் எங்கே இருக்கிறார்ன்றதை பார்த்துட்டு தான், இதை தான் பாவக சுபத்துவம்னு சொன்னேன். இதைத்தான் இது கிரக சுபத்துவத்தில் வராது, பாவக சுபத்துவத்தில் வரும். ஒரு கிரகம் தன்னுடைய தசையில் என்ன செய்யும் என்பதை கணிப்பதற்கு முன்னால் அந்த கிரகத்தின் வீடுகளில் ராகுவோ கேதுவோ அமர்ந்திருக்கிறதா என்று அந்த கிரக வீட்டின் பாவக சுபத்துவத்தை கணித்து கொண்டு அதன் பிறகு என்ன நடக்கும்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுறீங்க. என்ன செய்யும் என்பதை மிக தெளிவாக விளக்கியுள்ளீர்கள் குருஜி. ஆனால்
நீங்கள் விளக்கிய இரண்டு கட்டுரைகளிலும், அதாவது உங்கள் நண்பர் துலாம் லக்னம் ஆறில் ராகு சிம்மத்தில் பதினொன்னில் ஆறக்கூடிய குரு உங்கள் அதே மாதிரி என்னுடைய ஜாதகத்திலையும் என்னுடைய நண்பர் ஜாதகத்திலையும் நீங்க இரண்டு ஆர்டிக்கிள்களிலும் ஆறாம் இடத்தை மையமாக வைத்தே உதாரண ஜாதகத்தை சொல்றீங்க. உதாரண ஜாதகத்தை ஆறாம் இடத்தை மையமாக வைத்தே ரெண்டு ஜாதகத்தையும் சொல்றீங்க. சரி, ரெண்டு ஜாதகத்தையும் சொல்றீங்க, பெரிய கேள்வி. இதே ராகு கேது வெவ்வேறு பாவகங்களில் அமர்ந்து அதன் தசை முடிந்த பின்னர் அந்த பாவகாதிபதி தசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. ராகு தசை முடிஞ்சிருச்சுன்னா குழப்பது பாருங்க, கேள்வியை கேட்கிறவங்களுக்கே குழப்பம். ராகு தசை முடிந்து விட்டால் அந்த ராகுவின் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற கிரகம் என்ன பலனை தரும், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றீங்க. அந்த உதாரண ஜாதகத்தோட போட சொல்றேன். கேள்வியை படிக்கிற எனக்கே குழம்பும் போது கேள்வியை கேட்கின்றவர்களுக்கு எப்படி குணம். உதாரணமாக கும்பலக்கணத்துக்கு ஐந்தில் ராகு, அவர் கும்பராசி அல்லது துலாம் ராசி அல்லது மிதுன ராசியில பிறந்திருந்தா அவருக்கு ராகு தசை வரும், புதன் தசாவை வாழ்நாளில் சந்திப்பார். இந்த மாதிரி நிலையில புதன் தசாவில என்ன நல்லது கெட்டது நடக்கும், கேட்கிற கேள்வி கரெக்ட். அதாவது ராகு ஒரு வீட்டில் அமர்ந்திருந்தால் அந்த வீட்டின் அதிபதியின் பலனை செய்வார் அப்படின்ற போது அந்த வீட்டின் அதிபதி தசை வந்தால் என்ன பலன் நடக்கும்னு கேட்குறீங்க. இதுக்கு தான் இவ்வளோ சுத்தி வரீங்க. அப்படியே முதல் கேள்வி, இணையும் கிரகங்களுடைய காரக ஆதிபத்தியங்கள் இப்படி ராகுவே செஞ்சிட்டா அந்த கிரகம் எப்படி எப்போது செய்யும், அது முதல் கேள்வி. ராகு ஒரு வீட்டில் உட்காந்துருக்கு, அந்த வீட்டு பலன் தான் அதானே செய்யும். அப்போ அதோடைய அந்த வீட்டு அதிபதியோட தசை வந்தால் அது எப்படி செய்யும், அதுதான் உங்கள் கேள்வியோட இது. அது ரொம்ப அப்படியே இழுத்து சொல்கிறீங்க. சரி, உதாரணமாக கும்பலக்கணத்தில் அஞ்சில் ராகு இருந்தால் துலா மிதுனம் ராசியாக இருந்தால் அவர் ராகு மற்றும் புதன் தசாவில் வாழ்நாள், ராகு தசையும் வரும் புதன் தசையும் வரும். அப்போ புதன் தசையில் என்ன நல்ல கெட்ட பலன்கள் நடக்கும். குருஜி மகாராஜ், இது நீண்ட கேள்வி, ஆனால் நீண்ட நாட்கள் இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டு வருகிறேன். மற்றவர்கள் எப்படியோ எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு சந்தேகம் என்றால் போகிற போக்கில் கேள்வியை உங்களிடம் கேட்கும் எண்ணம் எனக்கு இல்லை. வருகின்ற சந்தேகங்களுக்கு உங்கள் எழுத்துக்களைத்தான் நான் ஆதித்ய குருஜி பிளாக் ஸ்பாட்டில் தேடுவேன். எனது இந்த ரெண்டு கேள்விகளுக்கு விடையை தாருங்கள். சரி சிவநேசன், முதல்ல வந்து உங்களுடைய சிம்பிளான கேள்வி, வளவளன்றதுனால கொஞ்சம் சுருக்கமாக கேள்வி கேளுங்க. எனக்கு புரியும், மற்றவங்களுக்கு அது புரியுமான்றது அதுக்காக தான் நம்ம உங்கள் கேள்வியை ரொம்ப சுருக்கிட்டேன். சரி, இந்த அமைப்பில் நீங்கள் கேட்குறது, ராகுவோடு சேர்ந்த கிரகம் தன்னுடைய காரக ஆதிபத்தியத்தை இழக்கும் என்றால் ராகுவோடு சேர்ந்த கிரகத்தின் தசையில் என்ன கொடுக்கும், அது சேதப்பட்டுத்தான் கொடுக்கும். முதல்ல வந்து ராகு வந்து ஒரு பச்சோந்தி கிரகம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய எழுதியிருக்கிற ராகுவை பற்றி, ஒவ்வொரு விளக்கத்துக்கும் ஒவ்வொரு மனம் போன போக்கில் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதாரமாக நிறைய விஷயங்களை சொல்கிறேன், நிறைய இது இருக்கிறேன். ராகு வந்து ஒரு கணிக்க சிக்கலான கிரகம்ன்றது தான் உண்மை. இப்போ கூட நீங்கள் கும்பலக்கணம்னு போட்டிருக்கிறீங்க, கும்பலக்கணத்துக்கு அஞ்சுலன்னா மிதுனத்தில் இருப்பார், தற்போது 1.5 வருஷமாக மிதுனத்தில் தான் இருந்தார். அப்போ அந்த புதன் எப்படிப்பட்ட அமைப்பில் நீங்கள் கேட்குறீங்க. முதல்ல இந்த ரெண்டாவது கேள்விக்கே வந்துடுவோம். முதல்ல ரெண்டாவது கேள்விக்கு வந்துட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்வி, ராகு தசை முதல்ல வந்துருச்சு, அப்புறம் புதன் தசை வரப்போகுது, இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல ராகு செயல்படுவார் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ வந்து ராகு தசை எல்லாத்தையும் புதனுக்கு பதிலாக கொடுத்துருச்சுன்னா புதன் என்னையா செய்யும், நியாயமான கேள்வி தான். இதைத்தான் நீங்கள் வந்து அந்த காலம் தேசம் சுருதி யுக்தி எல்லாத்துக்கும் ஏற்றா போல தான் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். கும்பலக்னம் ஐந்தில் ராகு, ஒரு உதாரண ஜாதகம் கூட போட சொல்கிறேன், ஒரு உதாரணமாக ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன், 30/9/1982 அதை பார்க்கலாம். அதாவது இன்னொன்று என்ன சொல்கிறீங்க, கும்ப ராசியாகவோ துலாம் ராசியாகவோ மிதன ராசியாகவோ இருந்தால் ராகு தசை வரும்ன்றீங்க. அதற்கு முன்னாடி வேறு எந்த ராசியாக இருந்தால் கூட ராகு தசையும் புதன் தசையும் வரும், ஆனால் ராகுவிற்கும் புதனுக்கும் இடையில 35 ஆண்டுகள் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வைக்கிறேன், அதாவது கும்பராசி, துலாம் ராசி, மிதுன ராசி, மிருகஷரிடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா மிருகஷரிடம் அவிட்டம், மகர ராசியில் கூட பிறந்திருந்தாலும் வரத்தான் செய்யும் அவிட்டம், இந்த மாதிரி நேரங்களில் பிறந்திருந்தா ஆரம்ப காலத்தில் சிறு வயதிலேயே கண்டிப்பாக 10-15 வயசுலேயே சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் மகர ராசியில் பிறந்திருந்தா வந்துடும், சிறு வயதிலேயே வந்துடும். ராகுவிற்கும் புதன் தசைக்கும் 35 ஆண்டுகள் இடைவெளி இருக்கு. இடையில வந்து குருதசை சனிதசைன்னு ஒரு 35 வருஷம் இருக்கு, அதன் பிறகுதான் புதன். சிறு வயதில் வர்ற தசை என்ன பலன்களை செய்யும், கும்ப லக்னம் ஐந்தில் ராகு, ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற ராகு ஒரு சிறுவனுக்கு என்ன பலன்களை செய்வார்?
ஐந்தாம் இடம் வந்து என்ன பலன்களை கொடுக்கக்கூடியது? சிந்தனை செயல்திறன். அந்த வயதில் அவனுக்கு படிப்பை தான் கொடுப்பார். அவருடைய இயல்பின்படி போகக்காரகனாகிய மிதுன ராகு படிப்பை கெடுப்பார். புதன் எங்கிருக்கிறார் என்பதை வைத்து ஜோதிடம் கொஞ்சம் குழப்பமான விஷயங்க, ரொம்ப டெப்த்தான விஷயத்த கேட்குறீங்க. அப்போ இந்த மாதிரி டெப்த்தான விஷயத்துக்கெல்லாம் போர்டு இப்போ வெகு சீக்கிரம் ஆன்லைன் கிளாஸில் நானே டக்கு டக்குன்னு இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வர்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது கையிலேயே. அப்படியே நான் எழுதுனேன்னா போர்டு மாதிரி வரையலாம், வால் போர்டெலாம் வேணான்ட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள் செட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் செட்டப் வரும்போது தான் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து உங்களுக்கு எழுத்தில் சொல்லணும், போர்டாகவே சொல்லணும். இப்படி ஒரு இடத்துல உட்காந்துட்டேன்னா அதை வந்து இப்படி இப்படின்ட்டு எழுதி காட்டணும்னு விரும்புகிறேன், அப்போ தான் புரியும். சரி, இப்போ இங்கே நீங்கள் கேட்குறீங்க கும்ப லக்னம் ஐந்தில் குருன ராகுன்னு வந்துட்டீங்க, உங்கள் ஜாதகமாக கூட இருக்கலாம். கும்ப லக்னம் ஐந்தில் ராகு, புதன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத அடுத்து புதன் எங்கே இருக்கிறான்னு வந்தோம். அவரே கும்ப லக்னம் செப்டம்பர் மாதத்தில் பிறந்திருந்தாங்க. சரி, இப்படி வர்றேன். துலாம் ராசி, எந்த ராசியாக இருந்தாலும், நீங்கள் சொன்ன ராசி மிதுனம் துலாம் எந்த ராசியாக இருந்தாலும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ அல்லது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ, எப்படி இருந்தாலும் ராகுதசை வந்து ஒரு 25 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். 25 வயசுக்குள்ளே நீங்கள் சொல்லுகின்ற ராசியில், ஏன்னா நீங்கள் சொல்லுகின்ற ராசியில் செவ்வாய் ராகு குருவுடைய நட்சத்திரங்கள் இருக்குது. கும்ப லக்னத்திற்கு ஐந்தில் ராகு இருப்பின் அவர்கள் கும்ப ராசியிலேயோ துலாம் ராசியிலேயோ மிதுன ராசியிலேயோ பிறந்திருந்தால் அவருக்கு ராகு தசையும் புதன் தசையும் வருமே, அப்போது அவருக்கு என்ன பலன் நடக்கும், ராகு என்ன பலனை தருவார், புதன் என்ன பலனை தருவார். ராகு தான் எல்லாத்தையும் கொடுத்துருவார்னு சொல்கிறீங்களே அப்படின்ற போது, இங்கே சிவனேசன் விதி மற்றும் விதி விளக்குகளை பொருத்தி பார்க்க வேண்டும்னு சொல்லிடுறேன். இத்தனையும் சொல்லுகின்ற நானே சிறு வயதில் ராகு தசை வரக்கூடாது, வந்தால் கல்வியில் தடை இருக்கும்னு சொல்லிடுறேன். சிறு வயதில் இதே சொல்லுகின்ற நானே ராகு தசை வந்தால் கல்வியில் தடை இருக்கும். அதுலேயும் மிதுன ராகு கல்வி தடையை நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய 5 இடங்களில் இருக்கின்ற ராகு தான் சுயமாக அந்த அதிபதிகளின் பலனை செய்யக்கூடியவர். மற்ற இடங்களில் வந்து அவர் பாவத்துவமாகத்தான் இருப்பார். ஒரு சுபத்துவ அமைப்பு, இயற்கை சுபத்துவ அமைப்பு. ராகு எப்போவுமே சுபத்துவமாக மாட்டார். இருள் மேலே எத்தனை டார்ச்லைட் அடித்தாலும் அது சுபத்துவமாகாது. சுபத்துவ நிலைகளில் விதி விளக்குகள்னு ராகுவை பற்றி எழுதியிருக்கிறேன் இல்லையா, சென்ற வார கற்றை ஆர்டிகள் படிச்சிங்க இல்லையா, சென்ற வார ஆர்டிகளில் என்ன எழுதியிருக்கிறேன், சுபத்துவ நிலைகள் சூட்சுமவள நிலைகளுக்கு ராகு கேதுக்களுக்கு இடம் இல்லை, தொழில் அமைப்புகளுக்கு ராகு கேதுக்களுக்கு இடம் இல்லை. 7 சப்தகிரகங்களுக்கு மட்டுமே தொழில் அமைப்புகளை சொல்லணும். எத்தனையோ ஆய்வுகளை செஞ்சிருக்கிறேன், எத்தனையோ விதமாக பார்த்துருக்கிறேன். தொழில் அமைப்புகளில் ராகு அமைப்புக்கு இடம் இல்லை. ராகு வந்து ஒரு துணைக்கோளாகவே கருதப்படும். எப்படி ஆட்சி வீடுகள் ராகுவிற்கு இல்லையோ, தசாபக்தி அமைப்புகளை கொடுத்துட்டாலே அதுக்கு ஆட்சி வீடுகள் கொடுக்கலையில, ஆட்சி வீடுகள் நம்ம தானே பண்ணுறோம். அப்படி இருந்ததுன்னா ராசி கட்டத்தையும் 16ஆவோ 18ஆவோ போட்டு ராகுவுக்கு 2 வீடு கேதுவுக்கு 2 வீடு அல்லது ராகுக்கு 1 வீடு கேதுவுக்கு 1 வீடாவது கொடுத்து 14 கட்டமாவது போட்டிருக்கணும்ல. ராசி கட்டங்கள் 12, ஒரு ஆதிபத்திய கிரகங்கள் ஒளி கிரகங்கள். ராசி கட்டங்கள் 12, ஒரு ஆதிபத்தியம் உள்ள ஒளி கிரகங்கள், நிலையான மையமான சூரியன் அவருக்கு 1, நம்மை மையமாக கொண்டுள்ள சந்திரன் அவருக்கு 1. இந்த ராசி கட்டத்தினுடைய அமைப்பு என்ன, எந்த கிரகம் எந்த பாவகத்தை வான்வெளியில் எந்த இடத்தை வட்ட வான்கோள பாதையாக கொண்டிருக்கிறதோ அதுதான் ராசி கட்டம். இந்த ராசி கட்ட அமைப்பையே விளக்குனா தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் உங்களுக்கு பதில் வரும். அப்போ ராகுவிற்கு அவர்கள் ஆட்சி வீடுகள் கொடுக்கப்படலை. ஆட்சி வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறதுலாம் சும்மா ஒரு சரக்கு, அவங்கவுங்க மனம் போன போக்கில் எழுதி வச்சுக்கிட்டு ஒருவேளை இதற்கு கருத்து வேதங்கள் இருக்கின்றதுன்னு கீழே சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சுக்கரனுடைய வீடுகள் ரிஷபத்துலாம், இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ராகுவிற்கு ஆட்சி வீடு ரிஷபம் கும்பம் மேனம் மதனம் மதனம் தான் நம்ம கேதுவுக்கு விச்ச வீடு நிச்ச வீடுன்னு சொல்லிட்டு இது எல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன்னு கீழே சொல்லிட்டு போயிடுவாங்க. கருத்து வேறுபாடு இருக்கிறது ஜோதிடமே கிடையாது. ராகுவிற்கு ஆட்சி வீடுகள் உச்ச வீடுகள் இல்லை, அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் முடிச்சிருங்க. ராகுவிற்கு பார்வை இல்லை. ஏனென்றால் அவர்கள் பருப்பொருள் உள்ள கிரகங்களே கிடையாது. வான்கோளத்தில் ஈர்ப்பு விசை இருக்கின்றவைகளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈர்ப்பு விசை இருக்கிறவன்களுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இதுவே கிரக வீடுகளே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த வான்கோள பாதையில் அவர்கள் சுற்றி வருகின்ற இடத்தை வச்சு தான் வந்து ராசி வீடுகள் ஒதுக்கப்பட்டன. ஒருவர் வந்து பிஎஸ் ஐயர் அவர்கள் வந்து பார்வை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்.
நீங்கள் வந்து பார்வை இல்லைன்னு சொல்கிறீங்க, அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்போ கூட நான் அதை ஒத்துக்கலை. அதாவது எதையுமே ஒரு தீர்க்கமாக ஆராய்ந்து ஏன் அப்படின்றத சொல்கிறேன்னா, வேசையர் அவர்கள் 3:7-11 இடங்கள், நான் அவர் வேசையருக்கு முன்னாடியே மூலநூல சில இடங்களில் இருக்கேன், ராகுவிற்கு 3:7-11 பார்வைகள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். ஞானிகள் எழுதலையே, ஜோதிடத்தின் ஆதி கர்த்தாக்கள் எழுதலையே, இடையில வந்தவர்கள் ராகுவிற்கு 3:7-11 பாவங்களோட எதிர்க்கிறார். என்னுடைய குருநாதர் ஐயா ஆத்துருமு மாதேஸ்வரன் ஐயா அவர்களே ஒரு இடத்துல ராகுவிற்கு எதிர்க்கு பார்வை இல்லைன்னு தான் எழுதியிருக்கிறாரு. அதே நேரத்தில் என்னுடைய இன்னொரு குருநாதர் மதிப்பிற்குரிய என்னுடைய தெய்வம் ஜோதிடபவன ஐயா சி சுப்பிரமணியம் பாலசுப்ரமணியம் பலஜோதம் ஆசிரியர் ஐயா அவர்கள் ராகுகத்துக்கு பார்வை இருக்குன்னு தான் எழுதுறாங்க. அப்போ என்னுடைய இரண்டு குருநாதர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்குல்ல. ஒருவர் ஒருவர் பாணியில் சொல்றார். ஐயா முதன்மை குருநாதர் ஐயா ஆத்திரும மாதேஸ்வரன் ஐயா எழுதியிருக்கிறாங்க பார்வை இல்லைன்னு எழுதியிருக்கிறாங்க. பாலஜோதிடம் கேள்விகளில் பார்த்தீங்கன்னா ராகுகத்துக்கு பார்வை இருக்குன்னு அவங்க ஐயா சொல்லுவாங்களே. ஆக அந்த பார்வை இல்லைன்றது நான் ஆய்வு விஷயங்களை நான் வந்து அந்த பார்வையை ஒளி தத்துவமாக சொல்லியிருக்கிறேன்ல. எப்போவுமே ஜோதிடத்தை ஒளி தத்துவமாக சொல்லக்கூடிய ஜோதிடம் தான். அதை போலவே கும்பலக்கணத்திற்கு 5ஆம் இடத்துல அவர் வந்துட்டா அவர் அங்கே 5ஆம் இடத்தை கெடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். மிதுனம் இந்த 5 இடங்களை தவிர, மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் 5 இடங்களை தவிர மற்ற 7 இடங்களில் இருக்கக்கூடிய ராகு அந்த பாவகத்தை கண்டிப்பாக கெடுப்பார். இந்த 5 பாவகங்களும் கேந்திர கோணங்களாக வரும்போது அந்த சுய இயல்புன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அவருடைய காரகத்துவம் மாதா மகன் பிதாமகன் காரகத்துவ அமைப்புகளை கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி பார்க்கும் கிரகம் பார்க்கும் கோணம் சேரும் கிரகத்தின் ஏற்ப கொடுப்பார். சரி, அப்போ இப்போ நீங்கள் கேட்ட ராசிகளே பார்த்தீங்கன்னா ராகு தசை சின்ன வயசில் வந்துடும். அப்போ கும்பலக்கணத்திற்கு 5ஆம் இடத்துல வரும்போது ராகு கண்டிப்பாக முதல்ல அவருடைய சுய அமைப்பாக என்ன பண்ணுவார், கல்வியை கெடுக்கின்ற ஒரு அமைப்பை தான் செய்வார். கல்வியை கெடுக்கின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு கொண்டு வருவார். இதற்கும் விதிவிலக்கு இருக்கு. புதன் எங்கே இருக்கிறார், வீடு கொடுத்த புதன் எங்கே இருக்கிறார், புதன் உச்சமாக இருக்கிறாரா? ரெண்டாவது எதிலும் 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, காரகம் ஆதிபத்தியம் ஸ்தானாதிபதி, காரகம் ஆதிபத்தியம் ஆதிபத்தியத்திற்கு அதிபதி. அப்போ அந்த எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்குல்ல. இப்போ வந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறனால புதனை பற்றி பேசுகிறோம். ஒருவேளை சுக்கரனுடைய வீட்டில் இருந்துட்டு வந்துருச்சு, அப்போ அப்போ கல்வி சின்ன வயசுலேயே வந்துருச்சு, கல்வியை கெடுப்பாரன்றதுக்கு புதனை பார்த்தாகணும்ல. இந்த 3 விஷயங்களை எப்போது முழுமையாக பார்க்க தெரிந்து கொள்கிறீர்களோ, இந்த 3 விஷயங்களை எப்போது முழுமையாக பார்க்க உங்களுக்கு வந்து வருகின்றதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இது மாதிரியான கேள்விகளுக்கு, இல்லைன்னா நான் சொல்கிற பதிலில் கூட உங்களுக்கு திருப்தியே வராது. நான் உணர்ந்திருக்கிறேன், ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன், ஒரு ப்ரெடிக்ட் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு வந்துடும். உங்களுக்கு அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. முதல்ல ஒற்றை வினாவிற்கு ஜோதிடத்தில் இடமே இல்லைன்னு சொல்லிடுறேனா, ஒற்றை வினாவிற்கு ஜோதிடத்தில் இடமே இல்லை. கும்பலக்கணத்திற்கு 5இல் ராகு இருந்து அப்போ நீ எழுதியிருக்கிறியே ராகு பாவகத்தை கெடுப்பாரே, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியின் அடிப்படையில் ராகு இளம் வயதில் வர்றதுனால அந்த குழந்தைக்கு வேறு விதமான சுப தொடர்புகள் கிடைக்காத நிலையில் ராகு என்ன பண்ணுவார், கல்வியை கெடுப்பார். 10 வயதில் ராகு வந்துடும், 7 வயதில் ராகு வந்துடும். நிச்சயமாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கணும் நீங்கள் கேட்குற ராசிகளில். 3.5-4 வயசுலேயே வந்துடும், 18-21 வயசு வரைக்கும் ராகு நடக்கும். ராகு கல்வியை கெடுப்பார், 5இல் இருக்கின்ற ராகு. இதே புதன் உச்சமாக இருந்தால் 8இல், இதே கும்பலக்கணத்திற்கு 8இல் புதன் உச்சமாக இருந்தால் கல்வியை கெடுக்க மாட்டார். நிறைய கொடுக்க வேண்டிய கல்வியை பாதி கொடுப்பார். சுபத்துவத்தை புரிஞ்சுக்கங்க நல்லா. பாவத்துவமாக 5இல் இருக்கும் பொழுது இளம் வயதில் வருகின்ற ராகு தசை புதன் இருக்கும் நிலையை பொறுத்து கல்வியை முழுமையாக கெடுப்பார். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அதே புதன் தசை, அந்த வயதிற்கேற்ற மாதிரியான புதன் தசையைத்தான் அது கொடுக்கும். 2 புதன் தசைன்னு தான் நீங்க கணக்கெடுத்துக்கணும். எது அதிகமான பாவத்துவ சுபத்துவத்தில் இருக்கும், இப்போ இதை நீங்க கும்பலக்கணத்திற்கு 5ஆம் இடத்தை கேட்டதுனால 5ஆம் இடத்துடைய பலனை சொல்கிறேன். எந்த கிரகத்தோட அமைப்புல இருந்தால், குருவின் வீட்டில் இருக்கா 2 குருதசை, ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன் பாருங்க, செவ்வாயின் வீட்டில் இருக்கின்ற ராகு, செவ்வாயின் வீட்டில் இருக்கின்ற ராகு தசை வந்துருச்சுன்னா உங்களுக்கு செவ்வாய் தசை 25 வருஷம். செவ்வாயின் வீட்டில் இருக்கின்ற ராகுவின் தசை வந்துவிட்டால் உங்களுக்கு செவ்வாய் தசை 25 வருஷம். என்ன ஆகுது, செவ்வாயும் ராகுவும் அடுத்தடுத்து வருபவர்கள். செவ்வாய் யோகராக இருந்தால் 25 வருஷம் நல்லா இருக்கும். மிதுன லக்னம் கன்னியா லக்னமாக இருந்தது 25 வருஷம் சுத்தம்னு அர்த்தம். அந்த சுத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வேற காம்பினேஷன்ஸுக்கு நீங்கள் வந்துடணும். குரு சுக்கர தொடர்புகள் இவற்றுக்கு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற காம்பினேஷன்ஸில் நீங்கள் வந்துடணும். இதுதாங்க பேசிக் விஷயம். இளம் வயதில் வருகின்றது
அது ஒரு விதி. போகக்காரகனாகிய ராகு தன்னுடைய போக அமைப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதால் அந்த குழந்தையின் கல்வி அமைப்புகளில் அறிவு அமைப்புகளில் தடை ஏற்படுத்துவார். முதிர்ச்சியான நேரத்தில் வரவேண்டிய ராகுதசை இளம்பருவத்தில் வர்றதுனால குழந்தையை அலைவாய வைப்பார், குழந்தையை அலைவாய வைப்பார், கல்வியில் தடையை உண்டு பண்ணுவார், கல்வியை தவிர மற்ற இடங்களில் ஆர்வத்தை உண்டு பண்ணுவார். விளையாட்டு, 18 வயசாக இருந்தா லவ் தான், 17 வயசாயிடுச்சா ஆண் எதிர்பால் இனத்தின் மேல் ஈர்ப்பு, இருக்கும் இடத்தை பொறுத்து. ஆக இத்தனை விஷயங்களும் அங்கே வருது. நீங்கள் கேட்குற மாதிரி ஒரே அது நீங்கள் கேட்குற கேள்வி கும்பலக்கணம் 5 ராகு. துலாம் ராசியாக இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்கலாம், கும்பராசியாக இருக்கலாம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், ராகு தசை வருகிறது. அப்போ அந்த ராகு தசை என்ன செய்யும்? அந்த ராகுவின் வீட்டில் இருக்கின்ற புதன் தசை அதன் பிறகு 35 ஆண்டுகள் கழித்து வருமே, அந்த புதன் தசை எப்போது செய்யும்? இரண்டையும் நீங்கள் பாவக ரீதியில் தான் பார்க்கணும். அந்த இருக்கும் பாவகத்தை வயதிற்கேற்றார் போல தான் இருக்கும் வீட்டை அவர் கெடுத்துத்தான் செய்வார். 5 இடம்னா கேந்திராத நல்ல வேலையாக அவர் சின்ன வயசில் வந்துடுறார். 5 பாவகம் அது குழந்தையாக இருக்கும்போது வந்தால் குழந்தையை கெடுக்கும். வாலிபனாக இருக்கும்போது வந்தால் என்ன பண்ணும்? அவருடைய குழந்தையை கெடுக்கும். அவருடைய குழந்தையை என்ன, அவருடைய அதிர்ஷ்டத்தை தொழில் விஷயங்களில், இப்போ வயது சின்ன வயசாக இருந்தால் படிப்பை கெடுக்கும், மத்தியம வயசாக இருந்தால் தொழிலை கெடுக்கும். அதிர்ஷ்டத்தை கெடுக்குன்றதை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். குருவின் பார்வை சப்போஸ் இருந்ததுன்னா அந்த குருவின் பார்வைக்கு ஏற்ப அது பலனை தரும். சுக்கர தொடர்புகள் இருந்தால் இந்த கெடுதல்களை குறைத்து தரும். ரெண்டாவது நீங்கள் என்ன கேட்குறீங்க, புதன் தசை எப்படி செய்யும்? புதன் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ ராகுவின் பாவகம் கெட்டு போய்கி விட்டது. இப்போ கும்ப லக்னம் 5 ராகு இருக்கிறார் புதன் தசை வரப்போகிறது. சரியான பருவத்தில் எப்போ வரும்? 10 வருஷம் ராகு தசைன்னு வச்சுக்கோம், குரு தசை 26 வயசு வரைக்கும், 45 வயசுக்கு மேலே புதன் தசை வரும். 5 பாவகத்தின் பலனை நீங்கள் எதிர்பார்த்த கேள்விக்கான பதில், 5 பாவகத்தின் பலனை புதன் கெடுத்து, புதன் அங்கே போய் பறி கொடுத்துட்டார். பாவக சுபத்துவம்னு சொல்லிட்டேன் இல்லையா, இதைத்தான் பாவக சுபத்துவம்னு சொல்கிறேன். 5 பாவகம் கெட்டு போய்விட்டது. புதன் 5 பாவக பலனை பறிகொடுத்து விட்டார் ராகுவிடம். அங்கேயே 5 பாவகத்தில் இருந்தார்னா அது வேற. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் 8 பாவத்தில் இருந்தார். இப்போ நான் போட்டிருக்கிற உதாரண ஜாதகத்தில் 8 பாவத்தில் தான் போட்டிருக்கேன். 8 உச்சமாக இருக்கிறார். 8 பாவக பலனை செய்வதை போல அவரால் 5 பாவக பலனை செய்ய முடியாது. ஏனென்றால் அவருடைய 5 பாவகத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் ராகு அமர்ந்த பாவக பலனை அவரே தருவார், நல்ல பலனோ கெட்ட பலனோ. அப்ப புதன் வந்து எந்த இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார்? சப்போஸ் கும்பலக்கணத்திற்கு 11 இடத்தில் இருக்கிறார், கும்பலக்கணத்திற்கு 11 இடத்தில் இருக்கிறார், 5 பாவக பலனை பாதி தருவார். பாதி ராகுவிடம் அவர் இழந்து விட்டார். இங்கே பாவக சுபத்துவம் தான் வந்தனும். 5 பாவகத்தை பார்க்கிறார், பாவகாதிபதி பாவகத்தை பார்க்கிறார் அப்படிங்கிற நிலையில 5 பாவக பலனை 50% செய்வார். சப்போஸ் புதன் 12 இருக்கிறார், 5 பாவக பலனை தரவே முடியாத நிலையில் புதன் இருப்பார். புதன் திசையில 8 பாவக பலனை செய்வார். ஏனென்றால் 5 8 புதன் மறைகிறார். அவருடைய 5 வீட்டில் ராகு இருக்கிறார். 2 பாவ அமைப்புகள் வந்து விட்டன. பாவக சுபத்துவத்தின்படி 5 பாவகத்தில் புதன் தசையில் என்ன நடக்கும்னு கேட்டீங்க, பாவக சுபத்துவ அமைப்பின்படி 5 பாவகத்தில் ராகு அமர்ந்து அந்த பாவகம் கெட்டு போயிருக்கிறது. அதை போலவே இது 5 வீட்டிற்கு 8 வீட்டில் பாவகாதிபதி மறைந்து விட்டார். அப்போ இங்கே பாவக சுபத்துவம் வேலை செய்யும். புதன் தசையில் 8 பாவக பலன்கள் மட்டுமே நடக்கும், 5 பாவக பலன்கள் கெடு பாவத்துவமாக நடக்கும், நடக்காது, தப்பிதமாக நடக்கும். புரியுதா? ஏன்னா 8 5 இருக்கிறார். 8 இடத்திற்கு கோணத்திலும் 5 இடத்திற்கு 8 மறைந்து விட்டார் புதன். அப்போ இதே மாதிரியே நீங்கள் கொண்டு போகணும். புதன் நீச்சமாகி விட்டார், நீச்சமாகி
ஐந்தாம் பாவகத்திற்கு பத்திலும் எட்டாம் பாவகத்தை பார்த்து கொண்டும் இருக்கிறார். எட்டாம் பாவகத்தோடு தான் இங்கே தொடர்பு கொண்டிருக்கிறார். புதன் திசையில் ஐந்தாம் பாவக பலன்கள் நடக்காது. சப்போஸ் குரு ஐந்தாம் பாவகத்தை பார்த்து விட்டார், பலன்கள் மாறும். ஜோதிடம் ஒரு வரியில சொல்ல முடியுமா சிவனேசன்? இப்ப நீங்க கேட்கிற கும்ப லக்னத்துக்கு அஞ்சுல இருக்கு. இப்ப அப்படியே துலாராசி மிதன ராசியுமே கும்பராசின்னு வந்துட்டீங்கன்னா ராகு தசை சின்ன வயசுலயே வந்துட்டு போயிடுமே, அவரே எல்லாத்தையும் ஜெயிஞ்சிருவாருன்றீங்களே. அப்ப புதன் தசை எப்படி நடக்கும்? ஐந்துக்கு லக்னத்திலேயே இருந்தார், லக்னத்திலே இருந்தா ஐந்தாம் பாவக பலன்கள் அதே மாதிரியே நான் சொன்ன மாதிரி 50% நடக்கும், எட்டாம் பாவக பலன்கள் நடக்காது. ரெண்டுல இருந்தா எட்டாம் பாவக பலன்கள் தான் நடக்கும், மூணுல இருந்தா எட்டாம் பாவக பலன்கள் நடக்காது, இதுவும் நடக்காது. ஐந்தாம் பாவக பலன்கள் சம அமைப்புல 25% நடக்கும். பாவகாதிபதியுடைய வலிமையை நீங்கள் இங்கே கணக்கு போடணும். நாலில் இருக்கிறார், கும்ப லக்னத்துக்கு நாலில் இருக்கிறார், அப்படியே எட்டாம் பாவக பலனை மட்டும் செய்வார். ஐந்தாம் இடத்திற்கு 12 புதன் மறைவதால் அவருடைய புதன் தசையில் ஐந்தாம் பாவக பலன்கள் நடக்கவே நடக்காது, சுத்தம். அங்கே ஐந்தாம் பாவகத்திலே ராகுவோடு சேர்ந்து விட்டார். இப்போது உங்களுடைய முதல் கேள்விக்கு வந்து விடுகிறேன். உங்களுடைய முதல் கேள்வி என்ன கேள்வி? ராகுவோடு இணைந்த கிரகம் ராகுவே இணைந்த கிரகத்தின் பலனை செய்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த இணைந்த கிரகம் எப்போதையா பலன் தரும் அப்படின்னு கேட்குறீங்கல்ல? ராகுவோடு இணைந்த கிரகத்திற்கு தான் ஒரு விதிமுறை சொல்லியிருக்கிறேன். 8, 13, 22 22 டிகிரிக்கு அப்பால் இல்லாத ஒரு கிரகத்தின் வாடை மட்டுமே ராகுவிற்கு வீசும். அந்த கிரகமும் தன்னுடைய காரக ஆதிபத்தியங்களை தருகின்ற உயிர்ப்புடன் இருக்கும். ராகுவும் தருவார். ரெண்டு தசை உங்களுக்கு லக். ராகுவும் புதனும் 22 டிகிரிக்கு அப்பால் விலகி இணைந்திருந்தால் இந்த இடத்துல ராகுவும் புதனை போல பலன் தருவார். புதனும் ராகுவோட அந்த இடத்துல தான் ராகுவின் சுமத்துவம், இந்த லேசா இந்த இடத்துல தான், இந்த 13 டிகிரிக்குள்ள தான் அந்த விண்வெளி ஆராய்ச்சி சயின்டிஸ்ட் இதெல்லாம் வரும். ஆக இணைகின்ற கிரகம், இந்த முதல் கேள்விக்கு இங்கே பதில் சொல்றேன், இணைகின்ற கிரகம் 8 டிகிரிக்குள் இருந்தால் சுத்தமா ராகு தான் தருவார். அந்த கிரகத்தை பாவத்துவப்படுத்திட்டார். 13 டிகிரிக்குள்ள இருந்தா அந்த கிரகம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ராகுவும் தருவார், அந்த கிரகம் ஓரளவுக்கு உயிர்ப்புடன் இருக்கும். டிகிரியை பொறுத்து பார்த்துக்கோங்க. 22 டிகிரிக்கு மேலே விலகி இருந்தால் நிச்சயமாக ராகுவிற்கு வாடை மட்டுமே இருக்கும், அங்கே இணைவு செயல்படாது. அந்த கிரகத்தோட திசையும் அந்த கிரகத்தோடைய காரக அமைப்புகளை கண்டிப்பாக தரும். அதே மாதிரி ராகுவும் இருக்கும் வீட்டின் அதிபதி இல்லையா, அதை தருவார். சரி, அடுத்து அப்படியே கும்ப லக்னத்திற்கு 6ல வந்துருங்க. இப்போ பாவகத்திற்கு 2ல இருக்கிறார், 8க்கு 11ல இருக்கிறார். ரெண்டும் சம பலன்களை செய்வார். ஐந்தாம் இடத்தின் பலனை 30%, எட்டாம் இடத்தின் பலனை 70% செய்வார். அப்படியே 7ஆம் இடத்திற்கு வந்துருங்க. 8க்கு 12லும் 5க்கு 3லும் அமர்கிறார். ஐந்தாம் இடத்தின் பலன்களை 40%, எட்டாம் இடத்தின் பலன்களை 60% பண்ணுவார். அப்படியே 8ல வந்துருங்க. சுத்தமாக எட்டாம் இடத்தின் பலன்களை செய்வார். 5ற்கு கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்ப இந்த இடத்துல வந்து 70% இவருடைய பலம் யாரு? எட்டாம் இடத்தின் பலன், வெளிநாடு வெளிமாநிலம், இதை சுப தொடர்புகள் சுபத்துவம் பாவத்திற்கு ஏற்ற மாதிரி பலன்கள் அப்படியே பிரிச்சுக்கிட்டே வரணும். ஒரு இடத்துல வச்சு காம்பினேஷன்ஸ் வச்சு நீங்க ப்ரெடிக்ஷன் எடுத்துடவே முடியாது. எட்டாம் இடத்தின் எட்டுல தானே உட்கார்ந்துருக்கிறார் புதன். வலிமையான எட்டாம் இடத்த அமைப்பை செய்வார். தனிப்புதனாக இருந்தால் ஒரு வகையில் செய்வார், சுக்கரனோடு சேர்ந்து இருந்தால் ஒரு வகையில் செய்வார், குருவின் பார்வையில் இருந்தால் ஒரு வகையில் செய்வார். காம்பினேஷன்ஸ் தானையா ப்ரிடிக்ஷன்ஸ், காம்பினேஷன்ஸ். ஒரு உதாரண ஜாதகத்தை கொடுத்தா தான் அதை நம்ம விளக்க முடியும். இப்போ ஒருவரி கேள்வியில் இப்படித்தான் சொல்ல முடியும், புரியுதா பாருங்க. அப்படியே 9ஆம் இடத்திற்கு வந்துருங்க. 8ஆம் இடத்திற்கு 2ல் அமர்கிறார், 5ஆம் இடத்திற்கு இதில் இருக்கிறார். ராகம் இங்கே உட்கார்ந்தாலே அந்த 5ஆம் இடத்தை பலனை சுருக்கி 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 தான் கொண்டு போவார். இங்கே 5ஆம் இடத்து பலன்கள் தூக்கலாக இருந்தாலும் 60% 5ஆம் இடத்து பலனையும் 50% தான் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்திற்கு 2ல் தானே இருக்கிறார். அதே போலவே அப்படியே இங்கே அடுத்து 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கேன். இங்கே வந்து 5க்கு 6ல் மறைகிறார். 5ஆம் இடத்து பலன்கள் சுத்தமாக நடக்காது. ராகு இருந்து இவரும் பாவகாதிபதி அந்த வீட்டிற்கு 6ல் மறைந்து 8ஆம் இடத்திற்கு 3ல் சம வீட்டில் இருக்கிறதுனால 8ஆம் வீட்டு பலன்களை மட்டுமே செய்வார். 80% 8ஆம் வீடு, 20% பாவக வீடுன்னு 5ஆம் பாவக வீடுன்னு வந்துடும். மறுபடியும் 11க்கு வந்தீங்கன்னா அந்த 5ஆம் பாவத்தையும் கேந்திரங்களில் வருவார், ஏற்கனவே சொன்னேன். ஆக எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இணையும் கிரகத்தின் தூரம் 8, 11, 8, 13, 22 அதற்கேற்றாற் போல மற்ற கிரக சேர்க்கைகளையும் காம்பினேஷன்ஸையும் வச்சுக்கிட்டு தான் புரிஞ்சுக்கணும். அதே போலவே இப்போது சொன்ன ராகு தசை, ஏற்கனவே இதை சொல்லிட்டேன், வேறொரு தசையாக செவ்வாய் தசையாக இருந்தால் 2 ஒரு செவ்வாய் தசை 7 வருஷம்ன்றது 25 வருஷமாக கணக்கு வச்சுக்கணும்.
நல்ல யோக திசைகள் அடுத்தடுத்து குருவும் ராகுவும், குரு வந்து ராகுவோடு இணைந்திருக்கிறார். குரு தசையே ராகு தசைக்கு முன்னாடி வரப்போகுது இல்லையா. அப்போ நல்ல நிலையில் ஒரு 22 டிகிரி 15 டிகிரி 16 டிகிரியில் குரு ராகு சேரும் பொழுது தனுசு லக்னம் மீன லக்னக்காரராக இருந்தால் அவருக்கு லக்னாதிபதி தசையே 34 வருடங்கள் நடப்பதாக அர்த்தம். குருவோடு சேர்ந்த ராகு குருவின் பலன்களை செய்வார். அதிக தூரம் விலகி இருக்கும் பொழுது குருவும் தரும் பலன்களோடு இருப்பார். 8 டிகிரிக்குள்ள இணைஞ்சு போச்சு, குரு செத்து போனாரு. குரு தசை தரக்கூடிய அத்தனை விளைவுகளையும் ராகு தசை முன்பு கூட்டியே கொடுத்து விட்டு குருவின் தசையில பாவத்துவமான குரு நடக்கும். உங்க கேள்விக்கான அடுத்த ஆங்கிள், குரு தசை அப்படியே குருவின் தன புத்திர காரகத்துவத்தை கெடுத்து பாவத்துவமாக குரு தசை நடத்துவார். 8 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருந்தா, 13 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருந்தா ஓரளவிற்கு இதாகி அப்போதும் லக்னாதிபதி பாபமான பாவத்துவ அமைப்புகளை தான் செய்வார். 22 டிகிரிக்கு மேல் லக்னாதிபதி விலகிவிட்டார். ராகுதசையும் குருதசையும் நல்ல பலன்களை, அதாவது குரு இருக்கும் தலத்தில் இருக்கும் வீட்டின் போல செய்யும். அவ்வளவுதான். இது புரியலன்னா மறுபடியும் சிவநேசன் மறுபடியும் இதே கேள்வி எந்த இடத்துல புரியலன்னு கேளுங்க, நிச்சயமாக அதற்கும் விளக்கம் தருகிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.